அதாவது அண்மை காலத்திலே நாங்கள் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் ஒரு அங்கத்தவராக இருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிட்டத்தட்ட இந்த இலங்கை மக்களுடைய 45% வாக்குகளை அவருக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 55 லட்சம் மக்கள் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அபேட்சகருக்கு வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான வாக்களித்த மக்களுடைய எதிர்கால சிந்தனையிலே அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உள்விவகாரங்களிலே நாங்கள் தலையிடாவிட்டாலும் இந்த மக்களுடைய நிலைப்பாடு எதிர்காலத்திலே திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்கான வழிகளை சமைத்து கொடுப்பதற்கு எங்களுடைய முன்னாள் பிரதம அமைச்சர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்பதையும் மக்கள் அபிப்பிராயத்துக்கு மதிக்களிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே ஜனநாயகம் என்ற ரீதியிலே அவர் செய்ய வேண்டிய கடமை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம். அதே நேரத்தில் மலையகத்திலும் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அனுதாபாலைகள் இன்று அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே எதிர்வருகின்ற காலத்திலே பாராளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சி நூரலிய மாவட்டத்தில் அதிக பெரும்பாலான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும்.